46ஆம் சங்கீதத்தின் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேர்ஃபோர் வி வில் நாட் ஃபியர், ஆகையால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்தாலும் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும். ஓகே, என்ன சொல்றார் அப்படின்றத அதன் பின்னணியத்தெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு புரியற மாதிரி ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுறேன். இந்த சங்கீதம் தொடங்கும் போது காட் என்று தொடங்குகிறார். முதல் வசனம் ட்ரபிள் என்ற வார்த்தை வருகிறது. நீங்க கர்த்தரோடு தொடங்கினாலும் ட்ரபிள் வரும். அடுத்த வாரம் வரலன்னா பரவாயில்ல, இருக்கீங்களா யாராவது? பாஸ்டர் உங்களை நம்பி தானே இந்த சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவரே உங்களை நம்பி தானே வந்தேன், ஏன் ட்ரபிள் வருது? கர்த்தரை நம்பி வர்றவங்களுக்கு என்ன வருங்க? இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? துயரம் உண்டு. ஆமேன். ஸோ ட்ரபிள் கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு உறுதியை அந்த சங்கீதம் நமக்கு சொல்லித்தருது, அவர் நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாம் வசனம் சொல்கிறாரு, பூமியே குலுங்கினாலும் மலைகள் சமுதிரத்தில் விழுந்தாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்தாலும் மலைகள் தன் பெருக்கினால வெடித்து கிளம்பினாலும் ஆமேன் நாங்கள் பயப்பட மாட்டேன் அப்படின்றார். ஏங்க பயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? நீங்கள் வீராதி வீரர்கள், பயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதுலேயும் யோசித்து பாருங்களேன், மலை பயர்ந்து போதாம், சமுத்திரம் கொந்தளிக்குதான், சுனாமி வருதுன்னு வைங்களேன், இன்னைக்கு தலைமையில வெள்ளம் ஓடிச்சுன்னா பயப்படுங்களா பயமாட மாட்டீங்களா? எல்லாம் பயப்படும், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஆனால் எங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறான், மலையே பெயர்ந்தாலும் பூமியே அதிர்ந்தாலும் கொந்தளித்தாலும் அப்படி இப்படி எங்களை சுற்றி பயங்கரமான சீற்றங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கெட்ட செய்தி கேட்குது சுற்றி 46 சங்கீதத்தில். ஆமேன். பூமி நிலை மாறினாலும் சமுத்திரங்கள் கொந்தளித்தாலும் அதன் ஜனங்கள் அதன் ஜலங்கள் கொந்தளித்தாலும் அப்படின்னு துர்ச்செய்திகளை கேட்கிறார். ஆனால் சொல்கிறார், துர்ச்செய்தியை கேட்கும்போது நாங்கள் பயப்பட மாட்டோம், ஏன்னா வாரம் வாரம் சர்ச்சில் வந்து நற்செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த நியூஸ் இந்த துர்ச்செய்தி எல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு கலக்கம் பயமெல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் அதை கேட்கும்போது பயம் வரும், ஆனால் இதை கேட்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வரும். எதுவுமே இதை நம்புறீங்க அம்மின்னு சொல்ல மாட்டீங்களா? துர்ச்செய்தி டெய்லி நியூஸை பாருங்களேன், அது பண்ணால் ஒருத்தர் 35 துண்டாக வெட்டி சாவடிக்கிறான். ஆமீன். ஓகே, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு கலக்கம், நம்முடைய பிள்ளைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கலக்கம் வரும். ஆனால் அதை விட நமக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. இப்படி சொல்கிறேன், துர்ச்செய்தியை கேட்டால் பயம் வரும், ஆனால் இந்த நற்செய்தியை கேட்டால் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை வார வாரம் கேட்டுட்டே இருப்பேன்னு சொல்கிறேன்? நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் சங்கீதக்காரன் சொல்றான், ஆகையால் நாங்கள் என்ன செய்வதில்லை, பயப்படுவது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நற்செய்தி இருக்குங்க? உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டமே வரட்டுங்க, ஆனா நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு வார்த்தை இருக்குங்க, என் தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். தத்தளித்து நிற்கும் போது நமக்கு ஒரு வார்த்தை உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பல நெருக்கடிகள் வரும்போது நமக்கு ஒரு வார்த்தை உண்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வரும்போது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் பயப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு செலாஹ் என்ற வார்த்தை 3 வசனத்தில் சொல்றார். செலாஹ் என்ற வார்த்தை ஒரு மியூசிக்கல் வார்த்தை. ஆமீன். அப்படின்னா கர்த்தர் அது நடுவே நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் அதிர்ந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நமக்கு ஒரு நதி உண்டு அப்படின்றார். ஒரு ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு நதி உண்டு. இருக்கா இருக்கா இருக்கா? என்ன சொல்றார் அந்த சங்கீதத்தில் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமீன் ஹெசக்கியா ராஜாவின் காலத்தில், எந்த ராஜா? ஹெசக்கியா ராஜாவின் காலத்தில் இஸ்ரவேலுக்கு சீரிய இராணுவம் சென்னாச்செரிப் என்ற தலைமையின் கீழ் மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்க அவர்களை தாக்குவதற்காக சூழ்ந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் என்ற மதில்களுக்குள்ளே மிகப்பெரிய கோட்டையாகிய செவர்களுக்குள்ளே தங்களை மறைத்து கொண்டு சென்னாச்செரிப்பின் சேனைகள் தங்களை தாக்காதபடிக்கு உள்ளே இருக்கிறார்கள். சென்னாச்செரிப்பினுடைய சேனைகள் வெளியே நின்று கொண்டு காத்து கொண்டே இருக்கிறார்கள். எதுக்குன்னா, எத்தனை நாள் தான் நீங்கள் இந்த 4 செவருக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருப்பீங்க? தண்ணி இல்லை,
தண்ணி முடிஞ்சிரும், இன்னும் ஒரு பத்து நாள் அந்த நிலத்தண்ணி எல்லாம் இல்லை, எப்படி குடிப்பீங்க, தாகத்தை எப்படி தணிப்பீங்க, எப்படி குளிப்பீங்க, எப்படியும் நீங்கள் வெளியே வருவீங்க. இருக்குடா உங்களுக்கு நான் வெளியே நிற்கிறான். ஆனால் இந்த சென்னாச்செரிப்புக்கு என்ன தெரியலனா, யுத்தமில்லாத காலத்தில், ஆமேன், யுத்தமில்லாத காலத்தில் எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்னா, அங்கே கித்ரோன் பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த கித்ரோன் பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் கிஹோன் என்ற ஒரு ஊற்று இருக்குது, அந்த வீட்டிலிருந்து ஒரு பெரிய கிருஷ்ணா நதி கொண்டு வர்ற மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒரு சேனலை உண்டாக்கி ஒரு கான்டுவிட் உண்டு பண்ணி அந்த தண்ணீரை கொண்டு வந்து செவர்களுக்கு அடியில் யாரு கண்ணிலையும் தெரியாத மாதிரி உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கார். அங்கேருந்து தண்ணி வளவளன்னு உள்ளே வந்துகிட்டே இருக்குது. உள்ளே இருக்கிற வெளியே வர்ற மாதிரியும் இல்லை, அவங்க அழகாக இருக்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு உள்ளேயே சந்தோஷமாக இருக்கான். வெளியே கொந்தளிக்குது இராணுவம், இவன் வெளியே வருவான், வெளியே வரும், உள்ளே போக முடியலன்னா அவ்வளோ பெரிய செவர்களை கட்டி இருக்கிறார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 1777 அடிகள் அண்டர் கிரவுண்ட்லேயே அந்த காலத்திலே எசேக்கியா ராஜா கித்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து கைஹோன் ஊற்றிலிருந்து தண்ணீரை எருசலேம் பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்து அழகாக அவர்கள் இருந்தார்கள். சுற்றி சேனைகள் சூழ்ந்திருந்த போதிலும் அவர்கள் தண்ணீருக்காக வெளியே போக வேண்டிய அவசியம் வரவே, நம்மால் வெளியே நின்ட்டு நீ வெளியே வாடா வெளியே வாடான்னு துப்பாக்கி எடுத்துட்டு நிற்கிறான், துப்பாக்கியில் ஈட்டியோடு நிற்கிறான், நம்மால் வெளியே வரல. ஏன்னா அவன் கண்ணுக்கு மறைவான ஒரு நதியை கர்த்தர் உள்ளேயே கொடுத்திருந்தார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே தெரியும், நம்ம சுற்றி எத்தனையோ துன்பங்கள் வந்தது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, நிறைய பேர் நினச்சாங்க நீங்கள் தேர மாட்டீங்கன்னு. ஏன், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலனா, அவங்க கண்ணுக்கு மறைவாக நமக்கு ஒரு மறைவிடமான ஒரு ஊற்றை, ஒரு பரிசுத்த ஆவியானவரை, உங்கள் பலத்தை மிஞ்சி உங்களை நிற்க வைக்கக்கூடிய திராணி உள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் கொந்தளித்தாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பெருக்கத்தால் அது உடைந்து போனாலும், நீங்கள் அசைய மாட்டீர்கள். காரணம், உங்களுக்கு ஒரு நதி உண்டு. சொல்ல மாட்டீங்களா? என்னை பார்க்கும் போது நீங்கள் எனக்கு இருக்கின்ற இந்த நாலு முடியையும் என் மூஞ்சியை தான் பார்க்க முடியும். நான் பேசுகிறேன், குரல் வளத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு பார்க்க முடியாத ஒன்று என் செவர்களுக்குள்ளே, அது கித்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து கெய்கோன் ஊற்றிலிருந்து என்று சொன்னது போல, தூய பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் தத்தளிக்கும் போது உனக்கில்லாத ஒரு பலத்தை தந்து நீ உன்னை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை தேற்றி, உன்னை வழிநடத்தி, உன்னை நிலைநிறுத்தி. பக்க சொல்லுங்களேன், உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியே எனக்கு இருக்கு.